குட் மார்னிங் டே எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்துரா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷன், ஸோ அதுலேருந்து தான் விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போடா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க நமக்கு தெரியல அப்படின்னா, ஸோ நேற்று அப்ளிகேஷன் வில் பி ரிசீவ்ட் ஆன் லைன்ட் 14 April 2023 11 AM வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 25 April 2023 தான் வந்து ஆன்லைன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் யாராவது நம்ம ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு யாராவது இருந்தீங்கன்னா ஸோ அவங்களெலாம் மறக்காமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9 ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ஸ்டார்ட் வந்து 14 April 11 AM வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 23 April அண்ட் தென் 6 பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ், நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23 April அண்ட் தென் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைனல் சப்மிஷன், அப்ளிகேஷனை ஃபைனலாக சப்மிட் பண்ணால் 25 April தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நோ அப்ளிகேஷன் வில் பி அலவுட் டு பி சப்மிட்டட் ஆஃப்டர் 25 ஏப்ரலுக்கு அப்புறம் எந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் will be published from the time to time website. ஸோ வெப்சைட்டில் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க போஸ்ட்டுக்கு மெடிக்கல் சோஷியல் ஒர்க்ஸ். ஸோ நம்ம வந்து நம்ம சேனலில் ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் போடுவோம், ஸோ நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஸோ லெபரட்டரி டெக்னீஷியனுக்கும் வந்து ஜாப் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. டென்டல் சர்ஜன் அண்ட் தென் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் தென் ஆடியோலஜிஸ்ட் அண்டு ஸ்பீச் தெரபிஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேட்டகரியில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் 12 பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோனா 8 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. யூஆரில் 4 அண்டு எஸ்டியில் 1 எஸ்சியில் 2 ஓபிசியில் ஓபிசிஏ அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு கேட்டகரியில் ஒரு போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், ஸோ எந்த இடத்துலலாம் போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1, 2, 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்டேட்டோட பிளேஸு. ஸோ அதில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரெண்டு வேக்கன்சி அண்ட் தென் ஒரு ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. அண்ட் தென் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுவோட இன்கம் பர் இன்கம் எவ்வளோன்னா 22,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து நமக்கு வந்து பே பண்ணுறாங்க இன்கம்மு. அண்ட் தென் ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ 2 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ இன் ஃபார்மசி மட்டும் முடித்தா போதும். அண்ட் தென் இது மெயினாக என்னென்னா ரெக்கக்னைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஃபார்மசிஸ்ட் கவுன்சிலில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ உங்கள் நம்ம யாராவது இருந்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண வேணாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டில் ஒரு வேக்கன்சிஸ் இருந்தால் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த PDFஓட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் தர முடிலனா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.